ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு அக்கௌண்டன்சியில சிக்ஸ்த் சாப்டர்ல 15th சம் பார்க்கலாம் பாருங்க. எக்ஸசைஸ் சம். கவின், மதன் மற்றும் ரஞ்சித் என்ற கூட்டாளிகள் தங்கள் லாபம் மற்றும் நட்டங்களை முறையே 4:3:2 என்ற விகிதத்தில் பகிர்ந்து வந்தனர். 2018 December 31 அன்று கவின் கூட்டாண்மையின் முதல் கணக்கு ₹1,50,000 வரவிருப்பை காட்டியது. பின்வரும் நிலைகளில் புதிய பதிய வேண்டிய குறிப்பேட்டு பதிவுகளை தரவும். அதாவது மூணு கூட்டாளி இருக்கிறாங்களாம். அந்த மூணு கூட்டாளியில ஒரு கூட்டாளி தான் கவின். அந்த கூட்டாளி கூட்டாண்மையை விட்டு விலகுகிறார். அவருக்கு தர வேண்டிய லாப நட்ட கணக்கு, அதாவது பாக்கி தொகை, 1,50,000 வரவு இருப்பை காட்டியதும் அந்த தொகையை மூன்று நிலைகளில் பதியணும். என்ன மூன்று நிலை அப்படின்னா, ஒன்னு, விலகும் கூட்டாளிக்கு செலுத்த வேண்டிய தொகை உடனடியாக காசோலை மூலம் செலுத்தப்பட்டது அப்படின்னா குறிப்பேட்டு பதிவு என்ன, உடனே அந்த காசு கொடுத்துட்டாங்க கையில அப்படின்னா காசு குறிப்பேட்டு பதிவு என்ன. ரெண்டாவது, விலகும் கூட்டாளிக்கு செலுத்த வேண்டிய தொகை உடனடியாக செலுத்தப்படவில்லை, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசு கொடுக்கல அப்படின்னா குறிப்பேட்டு பதிவு என்ன. அடுத்தது, 1,00,000 உடனடியாக காசோலை மூலம் செலுத்தப்பட்டது, மீதி தொகை இன்னும் செலுத்தப்பட உள்ளது. அதாவது 1,50,000 1,00,000 கொடுத்துட்டாங்கன்னா மீதியை இன்னும் கொடுக்கல. இந்த மாதிரி இருந்தா அவனுடைய பதிவேட்டு குறிப்பேட்டு பதிவுகள் என்ன அப்படின்னு தான் இந்த கணக்கு. இப்ப பாருங்க இந்த கணக்கு எப்படி போடுறதுன்னுட்டு, இந்த குறிப்பேட்டு பதிவு எப்படி வருதுன்னு பாருங்க. விலகும் கூட்டாளியின் கணக்கு தீர்த்தது. கவின் விலகுகிறார். மூன்று கூட்டாளியில கவின் விலகுகிறார். விலகும் கூட்டாளிக்கு செலுத்த வேண்டிய தொகை 1,50,000. சரி, இதுல மூணு ஆப்ஷன். ஒன்னு, கவினுக்கு செலுத்த வேண்டிய 1,50,000 காசோலை மூலம் செலுத்தப்பட்டது, உடனே அந்த 1,50,000 காசோலை கொடுத்துட்டாங்க அப்படின்னா என்ன பதிவு அப்படின்னா, கவின் முதல் கணக்கிற்கு பற்று, வங்கி கணக்கிற்கு வரவு 1,50,000 1,50,000 தொகை உடனடியாக செலுத்தப்பட்டது. உடனே காசு கொடுத்துட்டாக்கா கவினுடைய முதல் கணக்கிற்கு பற்று, வங்கி கணக்கிற்கு வரவு. அடுத்தது, கவினுக்கு செலுத்த வேண்டிய 1,50,000 உடனடியாக செலுத்தப்படவில்லை, உடனே கொடுக்கலையாம். அப்ப என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தா, முதல் கணக்கு அதே தான். கவின் முதல் கணக்கிற்கு பற்று 1,50,000, கவின் கடன் கணக்கிற்கு வரவு 1,50,000. இன்னும் அந்த காசு கொடுக்காதனால அந்த கவினுடைய கடன் கணக்குல அது வர வச்சிருவாங்க. கவின் முதல் கணக்கிற்கு பற்று, கவின் கடன் கணக்கிற்கு வரவு. உடனே கொடுத்துட்டா பாருங்க, முதல் கணக்கு பற்றுக்கு ரெண்டும் பற்றுதான். கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் கவினுடைய முதல் கணக்கிற்கு பற்றுதான். கொடுத்துட்டா வங்கி கணக்கிற்கு வரவு, கொடுக்கலனா அந்த யார் விலகுறாங்கன்னா அவனுடைய கடன் கணக்கிற்கு வரவு. ரெண்டுக்கு இருக்கிற வித்தியாசம். அடுத்தது பாருங்க, பாதி கொடுத்துட்டு பாதி கொடுக்கல. அதாவது கவினுக்கு செலுத்த வேண்டிய 1,50,000 1,00,000 உடனடியாகவும் மீதி தொகை இன்னும் செலுத்தப்படவில்லை அப்படின்னா இதுக்கு என்ன குறிப்பேடு எழுதுறது அப்படின்னா, கவினுடைய முதல் கணக்கு தான், மூணுலையும் கவினுடைய முதல் கணக்கு பற்றுதான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. 1,50,000 கொடுக்க வேண்டியதுதான். அதுல 1,00,000 கொடுத்துட்டாங்க, மீதி இருக்கிறது கடனா. கொடுத்துட்டத வங்கியில போடுங்க, கொடுக்காதது கவின் கடன் கணக்குல வரவைங்க. அப்போ என்ட்ரி, கவின் முதல் கணக்கிற்கு பற்று 1,50,000, வங்கி கணக்கிற்கு வரவு 1,00,000, கவின் கடன் கணக்கிற்கு வரவு 50,000. 1,00,000 போயிடுச்சுனாக்கா 1,50,000 மீதி இருக்கிறது 50,000, அதுதான் கடன் கணக்குல போடணும். பிராக்கெட்ல 1,00,000 உடனடியாகவும் மீதி 50,000 கடன் கணக்கு மாற்றியது. கொடுத்துட்டது வங்கி கணக்குக்கு, கொடுக்காதது கடன் கணக்குக்கு. கவின் முதல் கணக்கிற்கு பற்று 1,50,000, வங்கி கணக்கிற்கு வரவு 1,00,000, கவின் கடன் கணக்குக்கு வரவு 50,000. இவ்வளவுதான் இந்த கணக்கு. ஒன்னு ஃபுல்லா கொடுத்தா எப்படி, கொடுக்கலனா எப்படி, பாதி கொடுத்து பாதி கொடுக்கலன்னா எப்படி அப்படி, இந்த மூணு தான் ஆப்ஷன், வேற எதுவுமே இல்லை. கொடுத்துட்டா வங்கி கணக்குக்கு போட்டுருங்க, கொடுக்கலன்னாக்கா கடன் கணக்குக்கு போட்டுருங்க. பாதி கொடுத்துட்டு பாதி கொடுக்கலன்னா கொடுத்தது வங்கி கணக்குலையும் கொடுக்காது அவனுடைய கடன் கணக்குக்கும் வர வச்சிருங்க. இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, போட்டுடலாம், ஒண்ணும் இல்லை. அடுத்த கணக்கு பாருங்க, 16வது சம் பாருங்க.
ஒரு கூட்டாண்மை நிறுவனத்தில் மஞ்சு, சாரு மற்றும் லாவண்யா என்ற கூட்டாளிகள் தங்கள் லாபம் மற்றும் நட்டங்களை 5:3:2 என்ற விகிதத்தில் பகிர்ந்து வந்தனர். 2018 மார்ச் 31 அவர்களுடைய இருப்பிடை குறிப்பு பின்வருமாறு. சொத்துக்கள் பொறுப்புகள். சொத்துக்கள் கட்டிடம் 100,000, அறைகளன் 80,000, சரக்கிருப்பு 60,000, கடனாளிகள் 40,000, கை ரொக்கம் 20,000, டோட்டல் 300,000. முதல் கணக்குகள் மஞ்சு 70,000, சாரு 70,000, லாவண்யா 70,000, மூணு 2,10,000 டோட்டல். பற்பல கடன் நீந்தோர் 40,000, லாபநட்ட கணக்கு 50,000. பின்வரும் சரி கட்டுதல்களுக்கு உட்பட்டு மஞ்சு என்பவர் 31/3/2018 அன்று கூட்டாண்மையிலிருந்து விலகினார். 1. சரக்கிருப்பு மதிப்பில் 10,000 குறைக்க வேண்டும். ஐயக்கடன் ஒதுக்கு 3,000 உருவாக்க வேண்டும். கட்டிடத்தில் 28,000 மதிப்பேற்றம் செய்ய வேண்டும். மஞ்சுவுக்கு செலுத்த வேண்டிய தொகை இறுதி தொகை இன்னும் செலுத்தப்படவில்லை. மறுமதிப்பீட்டு கணக்கு மற்றும் விலகலுக்கு பின் கூட்டாளிகளின் முதல் கணக்கை தயார் செய்யவும். இப்ப பாருங்க, சரக்கிருப்பு குறைவு, மறுமதிப்பீட்டுல பற்று சேடு, ஐயக்கடன் ஒதுக்கு செலவு, மறுமதிப்பீடு பற்று சேடு, கட்டிடத்தில் 28,000 மதிப்பேறுது, அது வரவு, மறுமதிப்பீட்டுல வரவு. இதை வச்சு நம்ம மறுமதிப்பீட்டு கணக்கு ஃபர்ஸ்ட் தயார் பண்ணலாம். கிடைக்கிறது லாபமா நஷ்டமா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பாருங்க பாருங்க, 16வது சம்மு மறுமதிப்பீடு கணக்குல இது பற்று சைடு, இது வரவு சைடு. பற்று சைடுல சரக்கிருப்பு 10,000 குறையுது, அதனால சரக்கிருப்பு 10,000 பற்றுல போடுங்க. ஐயக்கடன் ஒதுக்கு உருவாக்குறது 3,000, அதுவும் நஷ்டம்தான், அதுவும் பற்று சைடுல போடுங்க. வரவு சைடுல கட்டிடத்தின் மதிப்பு 28,000 அதிகரிக்குதுன்றாங்க, அது 28,000 வரவு சைடுல கட்டிடம் எழுதி போட்டுருங்க. ரெண்டுக்கு இருக்கிற வித்தியாசம் பாருங்க, இது 28,000 இருக்குது, இந்த 28,000 இந்த பக்கம் கூட்டினீங்கன்னா 13,000 வருது. 13,000 கழிச்சிங்கன்னா மீதி இருக்கிறது 15,000. இந்த 15,000 மறுமதிப்பீட்டு லாபம். இந்த மறுமதிப்பீட்டு லாபத்தை வரவு பற்று சைடுல ஆன்சரா போட்டுருங்க. இந்த மறுமதிப்பீட்டு லாபத்தை 5:3:2 என்ற விகிதத்துல மஞ்சு, சாரு, லாவண்யாவுக்கு பிரிக்கணும். பாருங்க, 15,000 இந்த 5 5 by 10, 3 3 by 10, 2 2 by 10, 10 எப்படி வந்துச்சு, இந்த 3 கூட்டது. சரி, 15,000 × 5 by 10, 7,500. இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ அடிச்சிருங்க, இதை பெருக்குனீங்கன்னா 7,500. இது மஞ்சு முதல் கணக்குக்கு போகணும். அதே 15,000 3 by 10 நீங்க பெருக்குனீங்கன்னா 4,500 சாரு முதல் கணக்கிற்கு போகணும். 15,000 × 2 by 10, 3,000, அது லாவண்யாவின் முதல் கணக்குக்கு போகணும். சரி, இப்ப நம்ம முதல் கணக்கு எப்படி தயார் பண்றது அப்படின்னு பார்த்தாக்க, முதல் கணக்குல பற்று சைடுல பாருங்க மஞ்சு, சாரு, லாவண்யா. அதே மாதிரி வரவு சைடுல மஞ்சு, சாரு, லாவண்யா. இப்போ இந்த முதல் கணக்குல என்னென்ன போடணும் அப்படின்னாக்கா, இந்த முதல்ல போடணும். முதல் பாருங்க, 70,000 கொடுத்துருக்குறாங்க. மஞ்சு இருப்பு கீ கொண்டுங்க, 70,000 மஞ்சு, சாரு 70,000, லாவண்யா 70,000. மறுமதிப்பீட்டு லாபம் நீங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம், 7,500 பாருங்க, 7,500, 4,500, 3,000. அதை அப்படியே இறக்கிக்கோங்க. மறுமதிப்பீட்டு லாபம் 7,500, 4,500, 3,000. அது இல்லாத இந்த இருப்பு நிலை குறிப்புல லாப நட்ட கணக்குன்னு ஒண்ணு கொடுத்துருக்குறேன் பாருங்க. நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு, லாப நட்டன்றது பொறுப்புகள் பகுதியில வந்தா அது லாபம், சொத்துக்கள் பகுதியில வந்தா அது நஷ்டம். நமக்கு இங்க கொடுத்துருக்கிறது பொறுப்புகள் பகுதியில, இது லாபம். இதை பிரிச்சு அவங்களுக்கு முதல் கணக்குல வரவு வைக்கணும். இந்த 50,000 எப்படி பிரிக்கிறது நாங்க பிரிச்சிருக்கிறோம் பாருங்க. ஐம்பதாயிரத்தை 5:3:2 என்ற விகிதத்துல பிரிக்கணும். அதாவது 50,000 × 5 by 10, 25,000 மஞ்சு, 50,000 × 3 by 10, 15,000 சாரு, 50,000 × 2 by 10, 10,000 லாவண்யா. இந்த லாபநட்ட கணக்கு அப்படியே போட்டுருங்க. லாபநட்ட கணக்கு மஞ்சு 25,000, சாரு 15,000, லாவண்யா 10,000. இது அவ்வளவுதான். இதுல இப்ப என்ன பண்றீங்க நீங்க, இதை அப்படி அப்படியே கூட்டிக்கோங்க. கூட்டினீங்கன்னா உங்களுக்கு பாருங்க, இந்த பக்கம் 83,000 லாவண்யாவுக்கு வருது, சாருவுக்கு 89,500 வருது, மஞ்சுவுக்கு 1,02,500 வருது. இப்ப இந்த பக்கம் கொண்டு போகும்போது யாரு விலகுறாங்க அப்படின்னாக்கா, நம்ம
மஞ்சு தான் விலகுறாங்க, இவங்க தான் விலகுறாங்க. அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது 1,02,500 ரூபாய் காசு கொடுக்கணும். அந்த காசு கொடுக்கலன்னு சொல்லிட்டாங்க அவங்க. அதனால மஞ்சு கடன் கணக்குன்னு எழுதி மஞ்சுனுடைய கணத்துல அந்த தொகையை அப்படியே போட்டுருங்க. 1,02,500 மஞ்சுவனுடைய கலத்துல மஞ்சு கடன் கணக்கு அப்படின்னு போட்டுருங்க. மீதி ரெண்டு பேருக்கு அப்படியே இருப்பு கொண்டு போயிடணும். பாருங்க, மீதி ரெண்டு பேருக்கு 89,500 சாருக்கு, 83,000 லாவண்யாவுக்கு. அது அப்படியே அவங்க தொடர்ந்து இருக்கும் கூட்டாளிகள் அவங்க. அதனால இருப்பு கீன்னு அந்த தொடர்ந்து இருக்கும் கூட்டாளிகளுடைய இருப்பு கொண்டு போயிடுங்க. 89,500 சாரு, 83,000 லாவண்யா. புரியுதா உங்களுக்கு? அவ்வளவுதான் இந்த கணக்கு. அடுத்த கணக்கு பாருங்க, ஒரு விரிவான கணக்கு. விரிவான கணக்கு 17வது கணக்கு பாருங்க. ஒரு கூட்டாண்மை நிறுவனத்தில் கண்ணன், ரஹீம் மற்றும் ஜான் என்ற கூட்டாளிகள் தங்கள் லாபம் மற்றும் நட்டங்களை 5:3:2 என்ற விகிதத்தில் பகிர்ந்து வந்தனர். 2017 டிசம்பர் 31 நாளைய இருப்புநிலை குறிப்பு பின்வருமாறு. சொத்துக்கள் பொறுப்புகள். சொத்துக்கள் கட்டிடம் 90,000, இயந்திரம் 60,000, கடனாளிகள் 30,000, சரக்கிருப்பு 20,000, வங்கி ரொக்கம் 50,000, லாப நட்ட கணக்கு நட்டம் 20,000. பிராக்கெட்டு நட்டம் கொடுத்துருக்குறாங்க, கொடுக்கலன்னா கூட நம்ம தெரிஞ்சுக்குவோம். இது வந்து பொறுப்பு சொத்துக்கள் சைடில் இருந்துச்சுன்னா இது நஷ்டம்தான். அடுத்தது பொறுப்புகள். முதல் கணக்குகள் கண்ணன் 1,00,000, ரஹீம் 80,000, ஜான் 40,000, 2,20,000 இதனுடைய டோட்டல். தொழிலாளர் ஈட்டு நிதி 30,000, கடனீந்தோர் 20,000, டோட்டல் 2,70,000. ஜான் 2018 ஜனவரி 1 அன்று பின்வரும் நிலைகளுக்கு உட்பட்டு கூட்டாளியிலிருந்து விலகுகிறார். ஒரு கட்டிடத்தின் மீது 10% மதிப்பேற்றம் செய்யப்பட்டது. சரக்கிருப்பு மதிப்பு 5% குறைக்க வேண்டும். 1,000 வரா ஐயக்கடன் முதுக்கு உருவாக்க வேண்டும். பதிவுரா பொறுப்பு 8,000 என கண்டறியப்பட்டது. விலகும் கூட்டாளிக்குரிய தொகை உடனடியாக செலுத்தப்பட்டது. இப்போ இந்த சொத்து பொறுப்பு மறுமதிப்பீடு செஞ்சிருக்குது. கட்டிடத்தின் மீது மதிப்பு ஏறுது, இது மறுமதிப்பீட்டுல வரவு சேடு. சரக்கிருப்பு மதிப்பு 5% குறையுது, இது மறுமதிப்பீட்டுல பற்று சேடு. வரா ஐயக்கடன் முதுக்கு உருவாக்குறது நஷ்டம், அதனால மறுமதிப்பீட்டுல இது பற்று சேடு. பதிவுரா பொறுப்புகள் 8,000, பொறுப்பு அப்படின்னாவே நம்ம செலுத்த வேண்டிய பொறுப்பு. அது இத்தனை நாள் தெரியலையா, இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்களோ. யாருக்கும் கொடுக்க வேண்டியது இப்பதான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனால இந்த பொறுப்பு அதிகரித்தால் அது லாபம். உருவாக்கினாலும் லாபம், உருவாக்கினாலும் நஷ்டம், அதிகப்படுத்தினாலும் நஷ்டம். இது புதுசா கண்டறியப்பட்டிருக்கிறது, அதனால இது நஷ்டம். மறுமதிப்பீட்டுல பற்று சைட்ல 8,000 போடணும். இப்ப பாருங்க, நாம வந்து மறுமதிப்பீட்டு கணக்கு எப்படி போறதுன்னு பாருங்க. பாருங்க, கட்டிடம் 90,000 அதிகரிக்குது. 90,000 போடுங்க, அது 9,000 மதிப்பு அதிகரிக்கிறது, அதனாலே லாபம், அதனால வரவு சைடில் போடுங்க. வரவு சைடில் 9,000, 90,000 கட்டிடம். சரி, இந்த பக்கம் வந்தீங்கன்னா சரக்கிருப்பு 5% குறைதான். அதாவது 20,000 கண்டுபிடிச்சிங்கன்னா அது 1,000 ரூபாய் வருது. வரா ஐயக்கடனுவதுக்கு 1,000 ரூபாய் உருவாக்கியிருக்கிறாங்க. பதிவுரா பொறுப்புகள் 8,000 கண்டறியப்பட்டிருக்கிறது. பொறுப்புகள் உருவாகினாலும் நஷ்டம், அதிகப்படுத்தினாலும் நஷ்டம். இங்க புதுசா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, அதுவும் நஷ்டம் தான். அதனால அதுவும் பற்று சைடில் போடுங்க. சரக்கிருப்பு 1,000, வரா ஐயக்கடனுவதுக்கு 1,000, 8,000 பதிவுரா பொறுப்புகள். இது வித்தியாசம் கண்டுபிடிக்கணும். இந்த பக்கம் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 9,000 தான் வருது. இந்த பக்கம் கூட்டினீங்க உங்களுக்கு 10,000 வருது. 10,000 இந்த 9,000 வித்தியாசம் 1,000, வரவு சைட்ல தான் கம்மியா இருக்குது. இங்க போட்டுக்கோங்க 1,000. இது என்னன்னா மறு மதிப்பீடு நட்டம். 1,000 ரூபாய் நஷ்டம். லாபம் வந்தாலும் சரி நஷ்டம் வந்தாலும் சரி நம்ம கூட்டாளிகளுக்கு பிரிச்சு கொடுக்கணும். அதாவது 5:3:2 என்ற விகிதத்துல கண்ணன், ரஹீம், ஜான் மூணு பேருக்கு நம்ம பிரிச்சு கொடுக்கணும். 1,000 × 5/10 அது 500. அது கண்ணனின் முதல் கணக்குக்கு போகணும். 1,000 × 3/10 ரஹீம் முதல் கணக்குக்கு போகணும். 1,000 × 2/10 ஜான் முதல் கணக்கிற்கு இது போகணும். ஓகே, இப்ப நம்ம என்ன பண்ணணும், முதல் கணக்கு தயார் பண்ணணும். முதல் கணக்கு தயார் பண்ணும்போது மூணு கணக்கு, கண்ணன், ரஹீம், ஜான். அதே மாதிரி பற்று சைடில் கண்ணன், ரஹீம், ஜான் மூணு பேருக்கும் இந்த முதல் கணக்கு தயார் பண்ணும்போது என்னென்ன போடணும் அப்படின்னாக்கா, இருப்பு பாருங்க,
மூணு பேருனுடைய முதல் கொடுத்துருக்குறாங்க. அதாவது பாருங்க, கண்ணன் 100,000, ரஹீம் 80,000, ரஹீம் 80,000, ஜான் 40,000. இது புக்லேயே கொடுத்துருக்குறான். இருப்பு கீகோ, கண்ணன் 100,000, ரஹீம் 80,000, 40,000, ஜானு கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும், மறுமதிப்பீட்டு நஷ்டத்தை போட்டிருக்கணும் இல்லையா, அது பற்றில கொண்டு வந்துடணும். மறுமதிப்பீட்டு நஷ்டம் கண்ணன் 500, ரஹீம் 300, ஜான் 200. அதே போல இந்த லாப நட்டமும் நஷ்டம்தான். இந்த நஷ்டத்தை நம்ம பிரித்து கொடுக்கணும். இந்த நஷ்டத்தையும் நம்ம இந்த 20,000 பிரித்து கொடுக்கணும். பிரித்து கொடுக்கும்போது இங்கே பாருங்க, 20,000 எவ்வளோ லாப நட்ட விகிதம், 5:3:2, இது 5/10, அதாவது 10,000 கண்ணனுக்கு. அதே மாதிரி 20,000 × 3/10, 6,000 நம்ம ரஹீமுக்கு. அதே மாதிரி 20,000 × 2/10, அடிச்சிங்கன்னா 2×2=4,000 ஜானுக்கு. அதாவது லாப நட்டம் கண்ணன் 10,000, ரஹீம் 6,000, ஜான் 4,000. அடுத்தது இப்ப தொழிலாளர் ஈட்டு நிதி, அதுவுமே பகிர்ந்து தராத லாபம்தான். அந்த பகிர்ந்து தரா லாபத்தை 30,000 நம்ம பிரிச்சு கொடுக்கணும். அதாவது 30,000 எடுத்துக்கோங்க, 30,000 × 5:3:2, அதாவது 5/10, 3/10, 2/10, இது 5/10 அப்படின்னாக்கா 15,000 தொழிலாளர் ஈட்டு நிதியில கண்ணனுக்கு கொடுக்கணும், 9,000 ரஹீமுக்கு, 6,000 ஜானுக்கு. இதை பிரிச்சு தொழிலாளர் ஈட்டு நிதி பிரிச்சு இங்க போட்டுருங்க. சரி, இப்ப நம்ம என்ன பண்ணணும், இதை அப்படியே கூட்டணும். இது பாருங்க, 115,000, இது 80,000, 89,000, இது 46,000. அதோட இந்த யார் அது விலகுறாங்க அப்படின்னாக்கா ஜான் தான் விலகுறாரு. ஜான் விலகிறார், இவரை தான் விலகிறார். இந்த 46,000 நம்ம ஜானுக்கு கொடுக்கணும். நம்ம ஜானுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த மறுமதிப்பீட்டு நட்டத்தையும் நமக்கு போட்டுருவோம் இல்லையா, அதையும் கழிக்கணும், லாப நட்டத்தையும் கழிக்கணும். அதாவது இந்த 46,000 இப்போ ஜானுக்கு கூட்டுங்க, 46,000, இந்த 46,000 அவனுடைய 4,200 கழிக்கணும். 4,200 கழிச்சா 0,0,8,1,4, 41,800 ஜானுக்கு கொடுக்கணும். கொடுத்துட்டாங்களாம். அப்போ என்ன பண்ணணும், வங்கி கணக்கில் ஜானுடைய கணக்கில் பற்று போட்டுட்டு வங்கி கணக்கிற்கு எழுதிடணும். வங்கி கணக்குன்னு எழுதி ஜானுடைய காலத்தில் அவனுக்கு கொடுக்க வேண்டிய 41,800 கொடுத்துடணும். இந்த பேலன்ஸ் அதுக்கு நேராக வங்கின்னு எழுதிடுங்க. ரெண்டுக்கு இருக்கிற வித்தியாசம் கண்டுபிடிங்க, ஜானுடைய காலத்தில் போடுங்க, அதுக்கு நேராக வங்கின்னு எழுதிடுங்க. அந்த காசு கொடுத்தாச்சு, கொடுத்துட்டா அது வங்கின்னு எழுதணும். அதனால இதை அப்படியே கூட்டிங்கன்னா 46,000 வந்துடுது. அடுத்தது இங்கே பாருங்க, 89,000 இருக்குது ரஹீமுக்கு, 89,000 இருக்குது. இந்த 89,000 இந்த 6,100 கழிச்சிங்கன்னா 82,700 இருப்பு ரஹீமினுடைய இருப்பு. அதே மாதிரி 115,000 கண்ணனுக்கு இருக்குது, அதுல இருந்து இந்த 10,500 கழிச்சிங்கன்னா 104,500 இருப்பு கீ கண்ணனுக்கு. கண்ணனுடைய இருப்பு 104,500, ரஹீமுடைய இருப்பு 82,700. ஜானுக்கு காசு கொடுத்தாச்சு, ஆனால வங்கி நேரம் எழுதியாச்சு ஆச்சுங்களா. அடுத்தது இப்ப பாருங்க, இருப்பு நிலை குறிப்பு தயார் பண்ணணும். இருப்பு நிலை குறிப்பு தயார் பண்றதுக்கு இருப்பு நிலை குறிப்பு மேலே எழுதிடுங்க, சொத்துக்கள் பொறுப்புகள், இந்த சைடு சொத்துக்கள், இந்த சைடு பொறுப்புகள் போட்டாச்சு. இப்ப பாருங்க, கட்டிடம் 90,000 பிளஸ் மதிப்பு ஏறினது 9,000, 99,000 போட்டுருங்க. இயந்திரத்துக்கு எந்த மாறுபாடும் இல்லை, அதனால அந்த 60,000 அப்படியே போட்டுக்கோங்க. அடுத்தது கடனாளிகள், இந்த கடனாளிகள் இருந்து வர ஐயக்கடன் முதுக்கு 1,000 இருக்குது, அதை கழிச்சிடணும், 29,000. சரக்கு இருப்பு 20,000, அதுல இருந்து மதிப்பு குறைஞ்சிருக்குது 1,000, அதை கழிச்சிருங்க, அது 19,000. வங்கி ரொக்கம் 50,000 புக்கில் கொடுத்துருக்குறான், இதுல இருந்து தான் எடுத்து நம்ம ஜானுக்கு கொடுத்தோம்.
ஜானுக்கு எவ்வளோ காசு கொடுத்தோம், 41,800 ரூபாய் கொடுத்தோம், அதை கழிச்சிடணும், வங்கியிலேருந்து எடுத்து தான் தருவோம். அதனால எப்போ ஒரு கூட்டாளி உள்ளே வரும்போது அவனுடைய அவன் கொண்டு வர காசை வங்கியோட வச்சு கூட்டுறோமோ, அதே மாதிரி ஒரு கூட்டாளி விலகினால் அவனுக்கு செலுத்த வேண்டிய அந்த தொகையை வங்கியிலேருந்து கழிச்சிடணும். அதை தான் இங்கே நம்ம செஞ்சுருக்கணும். வங்கி ரொக்கம் 50,000 புக்கில் கொடுத்துருக்கலாம், மைனஸ் ஜானுக்கு செலுத்திய ரொக்கம் 41,800 ரூபாய் கொடுத்துட்டோம், மீதியம் 8,200 மட்டும்தான் நீங்கள் இருப்புநிலை குறிப்பில் போடணும். அதுதான் இது. அதாவது கட்டிடம் பிளஸ் உயர்ந்தது இயந்திரம், கடனாளிகள் மைனஸ் வர ஐயக்கடன் முதுக்கு அது 29,000, சரக்கிருப்பு மைனஸ் குறைந்தது 19,000, வங்கி ரொக்கம் மைனஸ் விலகும் கூட்டாளிக்கு கொடுத்த தொகை கழிச்சு மீதி இருக்கிற தொகையை இங்கே போட்டுருங்க. இதை அப்படியே இங்கே கூட்டிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பொறுப்புகள், பொறுப்புகள்ல ரெண்டு பேருனுடைய முதல் தான் வரும். ஏன்னா ஒருத்தன் விலகிட்டோம், அப்போ ரெண்டு பேர் யாரு? கண்ணன் ரஹீம். இந்த கண்ணனுக்கு 104,500 அதான் இது, இந்த ரஹீமுக்கு 82,700 அதான் இது. ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 187,200. அதோட கடன் நீந்தோர் 20,000 இருக்கு, புக்கிலே இருக்குது போட்டுக்கோங்க. அதோட பதிவுறா பொறுப்புகள் ஒரு 8,000 இங்கே போட்டுவோம், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அந்த மறுமதிப்பீட்டில் இப்போ பதிவுறா பொறுப்புகள்ன்றது நம்ம பொறுப்பு சைடில் நம்ம போடணும். அதுதான் இந்த 8,000. இந்த 8,000 பதிவுறா பொறுப்பு போட்டுக்கிட்டு நீங்கள் கூட்டினீங்கன்னா 215,200 வரும். இந்த பக்கமும் 215,200, இந்த பக்கமும் 215,200. அவ்வளோதான் இந்த கணக்கு. அடுத்த கணக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன். நன்றி, வணக்கம்.